Hi friends, this is Kaliraj. Welcome to TNPSC Kali Academy, a free online coaching center. நம்ம 7 days ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஆல்ரெடி 6th to 9th வரையும் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th standard. இந்த 10th standardில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சிலபஸில் எங்கெங்கே ரிலேட்டடாக இருக்குது, புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன, எக்ஸாம்ஸ் எப்படி கொஷின் ரைஸ் ஆகும், அப்புறம் அதோடைய ஸ்டோரிஸ் போயம்ஸ் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த மாடர்ன் மில்லியனர். இந்த மாடர்ன் மில்லியனர் வந்து ஆல்ரெடியே நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இருந்தாலும் வந்து இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிலபஸில் பார்ட் பியில் கொஷின் ஃப்ரம் ஆஸ்கார் வைல்டு, ஆஸ்கார் வைல்டு எழுதியிருக்கக்கூடிய மாடர்ன் மில்லியனர். பார்ட் சியில் 16 அதோடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க. மாடர்ன் மில்லியனரில் ஹியூகி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஹியூகி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி. அந்த ஹியூகி வந்து லாரா மெர்டன் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக 10,000 pounds இருந்தால் தான் லாரா மெர்டனை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு லாரா மெர்டனுடைய அப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு கலோனியல், அதுதான் லாரா மெர்டனோட அப்பா. இந்த லாரா மெர்டன் தான் ஹீரோயின் வச்சுக்கோங்க. இந்த ஹியூகி வந்து 10,000 pounds நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோலாண்ட் பார்க்கை நோக்கி நடந்து போயிட்டே இருப்பார். அப்போ அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகிய ஆலன் ட்ரெவர் அப்படி அவரை வந்து பார்ப்பார். இந்த ஆலன் ட்ரெவர் வந்து ஒரு பெயிண்டர், அவர் வந்து ரியல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலன் ட்ரெவர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அது யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கர் மேனை வச்சு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து ஃபினிஷிங் டச் வந்து கொடுத்துட்ருக்காரு. இது வந்து ஒரு லைஃப் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த ஆலன் ட்ரெவர் கிட்ட வந்து யூகி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஆலன் ட்ரெவர் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே இந்த சர்வெண்ட்டு கூட வந்து எதுக்கு அந்த சர்வெண்ட்டு கூப்பிட்றாருன்னு ஆலன் ட்ரெவரை ஃப்ரேம் மேக்கர் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு ஆலன் ட்ரெவர் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த கேப்பில் யூகி என்ன பண்ணுறேன்னா ஹியூகியும் அந்த பெக்கர் மேன் கிட்ட வந்து போய் பேசுகிறான், நீ வந்து இந்த பிக்சருக்கு வந்து எவ்வளோ வந்து காசு வாங்குற அப்படின்னு கேட்கும்போது அப்போது அந்த பெக்கர் மேன் சொல்கிறான், நான் சில செல்லிங்ஸ் வந்து வாங்குவேன் அப்படின்ட்டு. உடனே ஹியூகி வந்து ஒரு சாவரின் வந்து எடுத்து பெக்கர் மேன் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஆலன் ட்ரெவர் வந்துடுவார். ஆலன் ட்ரெவர் வந்து வந்த அப்புறம் ஆலன் ட்ரெவர் கேட்பாரு, இந்த பெயிண்டிங்க்கு நீ எவ்வளோ வந்து சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு. 10,000 pounds நான் சம்பாதிப்பேன். சரி, அந்த பெக்கர் மேனுக்கு நீ எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. ஆலன் ட்ரெவர் சொல்கிறாரு, பெக்கர் மேனுக்கு நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு சில்லிங் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பேசிட்ட அப்புறம் ஹியூகி வந்து அங்கே இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அந்த ஆலன் ட்ரெவரை வந்து ஹியூகி வந்து சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஆலன் ட்ரெவர் வந்து ஹியூகி கிட்ட சொல்கிறாரு, அந்த பெக்கர் மேனுக்கு கிட்ட நீ என்ன பண்ண, உன்னை பற்றியே பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹியூகி சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்கார், அதனால் அவருக்கு ஒரு சாவரின் கொடுத்தேன். என்னது, அவருக்கு காசு கொடுத்தி, அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னே ஆலன் ட்ரெவர், அவர் யார் தெரியுமா, அவர் தான் வந்து யூரோப்லேயே வந்து மிகப்பெரிய பணக்காரராகிய பேரன் ஆஸ்பாங், ரிச்சஸ்ட் மேன் இன் ஹீரோப் அப்படின்ட்டு ஆலன் ட்ரெவர் சொல்கிறார். இது கேட்ட ஹியூகி வந்து ரொம்ப வந்து என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு போய் நம்ம இப்படி கொடுத்துருக்குமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆலன் ட்ரெவர் சொல்கிறாரு, அவரும் அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால் அவருக்கு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுக்காக தான் நான் நேற்று வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உன்னோட சாவரின் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவார், அந்த இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து உனக்கு வந்து கொடுப்பாரு, அப்புறம் அவங்களுக்கு போர் அடிக்கும் போது ஏன்னா பாட்டியில் வந்து உன்னை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து ஆலன் ட்ரெவர் யூகியை போட்டு ஓட்டிகிட்ருக்காரு. யூகியை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டுருக்காரு. அப்போ யூகியை பார்க்க ஒரு சர்வெண்ட் வரும். அந்த சர்வெண்ட் வந்து ஒரு கார்டு வந்து எடுத்துகிட்டு வரான். அந்த கார்டில் வந்து பேரன் ஆஸ்பாங் அப்படின்கிட்ட இருக்கிற வந்து ஒரு கார்டு வந்து வருது. அந்த ஓல்டு ஜென்டில்மேன் கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து அப்பாலஜி கொடுக்குறேன், அந்த அப்பாலஜி நீங்கள் போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க, பேரன் ஆஸ்பாங் கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஓல்டு ஜென்டில்மேன் வந்து ஒரு சீல்டு என்வெல்லப் வந்து யூகி கிட்ட கொடுக்குறாரு. அந்த சீல்டு என்வெல்லப் யூகிட்ட கொடுத்தோடனே யூகி வந்து சீல்டு என்வெல்லப் வாங்கி சீலை பிரித்து உள்ளே பார்க்கும்போது வெட்டிங் ப்ரெசன்ட் டு ஹியூக் எரெஸ்கெயின் அப்படின்னு இருக்கு. அந்த ஹியூகி எரெஸ்கெயின்னா என்னன்னா ஹியூகியும் அண்ட் லாரா அவங்களுடைய பேர் தான் அது. ஃப்ரம் அண்ட் ஓல்டு பெக்கர் அப்படின்னு வந்து அது லெட்டர்ல இருக்கு. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 pounds ஒரு செக் வந்து இருக்கு.
கடைசியில் மில்லினர்ஸ் மாடல் ரீமார்க் ஆலன் ஆர் ரேர் எனஃப் பட் பை ஜோ மாடல் மில்லினர்ஸ் ஆர் ரேர் ஸ்டில் அபிள் டு 20 சிலிங். சேவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு இன் ஆன் எரா வென் எ கேப் பிட்வீன் த ப்ரிவிலேஜ் அண்ட் தி டிப்ரீவ்ட் வாஸ் வேஸ்ட், திஸ் ஷார்ட் ஸ்டோரி டெல்ஸ் அஸ் ஹவ் எ புவர் எட் கைண்ட் யங் மேன் கெட்ஸ் த ரெகனைஸ் ஹீ டிசர்வ்ட். அப்புறம் இன்னொரு தீம் இருக்கு, சேரிட்டி ஃப்ளோஸ் ஆன் ஹூ லவ்ஸ் இஸ் ஃபெலோமேன் அப்படின்ட்டு ரெண்டு தீம் இருக்கு. அந்த ரெண்டு தீமும் பார்த்துருக்கோங்க. எனக்கு ஒரு பார்த்துட்டோம், உள்ளே வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அந்த கொஷின்ஸ் எல்லாம் முக்கியம்னா, நீங்கள் படிக்க படிக்க அந்த கொஷினை வந்து நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். எக்ஸாம்பிள் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட் வாஸ் யூகி ஃபைனான்சியலி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகியோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூகி ஹேட் நோ மணி, யூகி கிட்ட பணமே கிடையாது. ஹீ ஹேட் நோ ப்ரொஃபஷன் டு மேக் மணி, பணமும் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொஃபஷனும் யூகி கிட்ட கிடையாது. வாட் வாஸ் த கண்டிஷன் லேட் டவுன் பை த கலோனல் டு யூகியோ வந்து லாரா மெட்டனை கிளம்புறதுக்கு அந்த கலோனல் வந்து என்ன கண்டிஷன் போட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வந்து என்னது, 10,000 pounds வந்து நீ சம்பாரிச்சு வரணும் அப்படின்ட்டு, 10,000 pounds. வாட் வாஸ் யூகி அப்செட், ஏன் வந்து யூகி வந்து அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் த கலோனல்ஸ் கண்டிஷன், 10,000 pounds சம்பாதிக்க முடியாது கலோனியலோடைய கண்டிஷன் வந்து இது பண்ண முடியாது. இன் எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் கலோனியஸ் கண்டிஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட். அடுத்த பேஜில் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் ஆலன் வாஸ் குட் பெயிண்டர், எதை வந்து உங்கள் ஆலன் வந்து குட் பெயிண்டர் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயிண்டிங் வண்டர்ஃபுல் லைஃப் சைஸ் பிக்சர் ஆஃப் பெக்கர் மேன் ஆஸ் லீவிங் மாடல், ஆலன்ஸ் பெயிண்டிங் வேர் மச் இன் டிமாண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெக்கர் மேன் வந்து ரொம்ப லைவாகவும் வரைஞ்சிருக்கனால இது வந்து மேட் த ஓல்டு மேன் லுக் எ டைபிக்கல் பெக்கர், இது வந்து அந்த ஓல்டு மேனை வந்து ஒரு பெக்கர் மாதிரி தோற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு அப்ரியன்ஸ் ரொம்ப வயசானவர் மாதிரி இருந்தார், விரிங்கிள்டு ஸ்கிரீன் சுருக்க சுருக்கமான தோள்கள் இருந்தது, பிட்டிடியோஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தார், கோர்ஸ் ட்ரெஸ் கேபிள்டு பூட்ஸ் சப்போர்டிங் ஸ்டிக் அண்ட் பெட்டர்ட் ஹேட் ஃபார் ஆர்ம்ஸ், இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தது, அதனால பெகர்மன் மாதிரி தெரிஞ்சார். அடுத்து வந்து வை இஸ் மாடல்ஸ் ஃபேஸ் இஸ் ஃபார்ச்சூன், ஏன் வந்து இந்த மாடல்ஸ் ஃபேஸ் வந்து ஃபார்ச்சூனாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சூட்ஸ் ஹிஸ் கேரக்டர், இட் ஹெல்ப்ஸ் ஹிம் டு கெட் எ ப்ரொஃபஷனல் ஆஃப் பீயிங் மாடர்ன் ஃபார் யூ பெயிண்டிங் ஸோ ஹி கேன் ஏர்ன் மணி. அடுத்து ஹவு மெனி சில்லிங்ஸ் மேக் எ பவுண்ட், முன்னே பார்த்துருப்போம், கடைசியாக 20 shillings. In our country, model posts for advertisement, how much do you think they are paid? Several thousands to few lakhs. Keela, what was the beggar's true identity? Beggar's true identity, he was the richest man in Europe, Baron Osmong. Adutu, why did Yugi fear an adverse reacting from the Baron? By selling his beggar post, Yugi awarded him a sovereign as arms. If Baron would consider this as an insult, his reaction would be harmful. அவர் பெகர்மனாக இருக்கும்போது யூகி வந்து சில்லிங் கொடுத்தாரு, அந்த சில்லிங்கை நினச்சி அவர் ஏதாவது வந்து இது பண்ணியிருந்தா இவருக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி ஓகே, இது வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், அடுத்து வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அந்த சப்ளிமெண்ட்ரி எதுனா சாம் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி. இதில் வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னா, பார்சியில் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரி, அங்கே வந்து ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, இதில் வந்து சிலபஸில் ஆத்தர் மட்டும் ஷார்ட் ஸ்டோரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால் இது ஃபுல்லாக வந்து நம்ம படிக்க தேவையில்ல, எனக்கு அதிகம் நமக்கு தேவை கிடையாது. இதில் என்ன நமக்கு முக்கியம்னா, இது சாம் அப்படின்றது தான் வந்து ஷார்ட் ஸ்டோரியோட பெயர். அது இது எழுதுனது டேமி ரகுல்ஸ், சாம்னா டேமி ரகுல்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தால் போதும். அடுத்து வந்து பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ், அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக் த ஹோப் ரைசர், இது வந்து பார்ட் பியில் 7 டாக்டர் கேர்ல் பார்னாக் அவர் வந்து எழுதியிருப்பார், அதில் வந்து சிலபஸ்லையும் ரிலேட்டடாக இருக்குது. இது எது பற்றின ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் த ஓபரைசர் வந்து டாக்டர் பேர்ல் கர்னாக் யாருன்னா, ஒரு பியானிஸ்ட், ஒரு மியூசிக் டிவிஷனுடைய டைரக்டரும் கூட. அந்த மியூசிக் டிவிஷன் எங்கே இருக்குன்னா, பாஸ்டன் கன்சர்வேட்டரியில் இருக்குது. இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, எப்போனா September 1, 2004. அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, பேரண்ட்ஸோட டீப்பஸ்ட் ஃபியர், பெற்றோர்களுடைய ஆழ்ந்த கவலையாக இது இருக்குன்னா, சொசைட்டியில் வந்து மியூசிக் வந்து ஒரு வேல்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மியூசிக் டிவிஷன் எங்கே இருக்குன்னா, பாஸ்டன் கன்சர்வேட்டரியில் இருக்குது.
இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. எப்போனா செப்டம்பர் 1, 2004ல். அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, பேரண்ட்ஸோட டீப்பஸ்ட் ஃபியர், பெற்றோர்களுடைய ஆழ்ந்த கவலையாக இது இருக்குன்னா சொசைட்டியில் வந்து மியூசிக் வந்து ஒரு வேல்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹைஸ்கூலில் வந்து நல்ல கிரேட் வந்து வாங்கணும் சயின்ஸ் மற்றும் மேக்ஸில் அப்படின்னு அவங்களுடைய, அதாவது கால் பர்னா கூடிய அப்பா அம்மா சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மை பேரண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னா, என்னோட டாக்டர் ஆகணும், இல்லைனா ஒரு ரிசர்ச் கெமிஸ்ட் ஆகணும், அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட ரிமார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிசிஷனை வந்து நான் வந்து மியூசிக் ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த மியூசிக் ஸ்கூலில் அப்ளை பண்ணால் நீ உன்னோட சேட் ஸ்கோரை வந்து இழந்துருவே அப்படின்னு வந்து எங்கள் அம்மா கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொசைட்டி வந்து மியூசிக்கை வந்து எதில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து போட்டிருக்கு. கிரீக்கர்கள் வந்து மியூசிக் மற்றும் அஸ்ட்ரானமியை வந்து 2 sides of coin வந்து வச்சுருந்தாங்க, இரண்டு பக்கம் உள்ள நாணயங்கள். அதில் மியூசிக் என்ன சொல்கிறாங்கன்னா, மியூசிக் மற்றும் அஸ்ட்ரானமியை ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்விசிபிள் இன்டர்னல் ஹிட்டன் ஆப்ஜெக்ட், அஸ்ட்ரானமியை அப்சர்வபிள் பர்மனன்ட் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் வே ஆஃப் ஃபைண்டிங் பிக், மியூசிக் வந்து எதுக்காகனா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை வந்து ஏற்படுத்தும். இன்விசிபிள் மூவிங்கையும் உங்கள் ஹார்ட்டில் வந்து ஒரு அமைதியும் ஏற்படுத்தும். ப்ரொஃபண்ட் மியூசிக்கல் கம்போசிஷன் ஆல் டைம், கோட்ரட் எண்ட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு கம்போசர் வந்து ஒரு இதை வந்து எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்ரட் எண்ட் ஆஃப் டைம், இதுதான் வந்து ப்ரொஃபண்ட் மியூசிக் கம்போசிஷன் ஆல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோட்ரட் எண்ட் ஆஃப் டைம் வந்து அப்புறமா ஆலிவர் மிஷின், ஆலிவர் மிஷின் வந்து 1940 31வது ஏஜில் இந்தியாவில் வந்து கேப்சர் பண்ணப்பட்டார். எப்போ கேப்சர் பண்ணப்பட்டார்னா, June 1940 கேப்சர் பண்ணப்பட்டு ஒரு வார் கேம்ப் ப்ரீசனில் வந்து அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரீசனில் இருக்கக்கூடிய ப்ரீசன் கார்டு வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு பேப்பரும் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸையும் வந்து கொடுக்குறாரு, ஒரு ப்ரீசன் கார்டு. அதுக்கப்புறம் அவரோட மியூசிக் காலேஜஸ் கூட வந்து கேம்பில் வந்து சேர்ந்து அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் யார் யார் இருக்காங்கன்னா, ஒரு செல்லினிஸ்ட், ஒரு வயலினிஸ்ட், ஒரு கிளாரினிஸ்ட், அவங்களாம் இருக்காங்க. இந்த ஆலிவர் மிஷன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போனா January 1941, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 4000 ப்ரீசனர்ஸ் வந்து காகவும் அங்கேருந்து ஒரு கார்ட்ஸுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஃபேமஸ் மாஸ்டர் ஒர்க்காக வந்து பார்க்கப்படுது. கேம்ப்ஸில் வந்து மணி கிடையாது, ஹோப் கிடையாது, காமர்ஸ் கிடையாது, ரீக்ரியேஷன் கிடையாது, பேசிக் ரெஸ்பெக்ட் கிடையாது, எதுவுமே இல்லைனாலும் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சர்வேலாம் வந்து பார்க்குறாங்க. எதை வந்து ஆர்ட்னா ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் அலைவ் அண்ட் மை லைஃப் ஹேஸ் மீனிங் அப்படின்னு அதை வந்து எழுதியிருக்காரு. September 2001 வந்து மேன்ஹாட்டனில் வந்து போய் தங்குறாரு. யார், கேர்ள் பண்ணாக்கு போய் தங்குறாரு. மார்னிங் September 12, 2001 September 12, 2001 அவர் வந்து ஆர்ட்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். 10 AM மார்னிங் 10 AMல் வந்து அவர் டெய்லியும் வந்து ரொட்டீனாக வந்து டெய்லியும் மார்னிங் 10 AM பியானோ வந்து வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி டெய்லி பண்ணிட்டுருக்கனால தானாக வந்து அவர் கை வந்து பியானோ வாசிக்கிறதுக்கு போவோம். அப்போ வந்து அவங்க பக்கத்து வீட்டெல்லாம் பார்க்குறாரு, யாருமே வந்து பாஸ்கெட் பால் விளாட்ல, ஸ்க்ரப்பில் விளாட்ல, கார்ட்ஸ் விளாட்ல, எங்கேயும் ஷாப்பிங் போகல, டிவி பார்க்கல, எந்த மாலுக்கும் போகல, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நியூயார்க்கில் ஈவினிங் September 11 ஈவினிங்கில் ஒரு ஃபயர் ஹவுஸ் நடந்தது. அதுதான் வந்து 9/11 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9/11 என்ன, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ட்வின் டவர்ஸ் வந்து வீழ்த்தப்பட்ட ஒரு நாள். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு வாசிக்கும் போது. அப்போ தான் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க, அது வந்து பீப்புள் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷியல் ஓவர் கம் அமெரிக்கா த பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாடிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பப்ளிக் ஈவெண்ட் இது தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பப்ளிக் ஈவெண்ட்டை யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, பேர்ன்ஸ் ரெக்யூரம். அதுக்கப்புறம் சில வாரங்கள் கழித்து லிங்கன் சென்டரில் நியூயார்க் பில் ஹார்மோனிக் அப்படின்ற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு பப்ளிக் எக்ஸ்பிரஷன் வந்து நடக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ்டோரி ஈவெண்ட் இது தான். யூஎஸ் மிலிட்ரியில் என்ன பண்ணுதுன்னா, ஏர்ஸ்பேஸ் வந்து செக்யூர் பண்ணுது. லேட் பை ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் வந்து பகலில் நைட்டில் நடக்குது. மியூசிக் வந்து பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் சர்வேல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக வந்து முடிச்சிருக்கார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய
வாட் வாஸ் த ஆத்தர் சாய்ஸ் ஆஃப் கேரியர் ஹவு வாஸ் ஹீஸ் எகெயின்ஸ்ட் ஹீஸ் பேரண்ட்ஸ் ஆத்தரோடைய சாய்ஸ் ஆஃப் கேரியர் என்ன மியூசிக் மியூசிஷியன் ஆகணும்னு கேரியர் ஆஃப் மியூசிக் ஹவு வாஸ் எகெயின்ஸ்ட் ஹீஸ் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எப்படி அகெயின்ஸ்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் விஷ்யூட் ஹிம் டாக்டர் ரிசர்ச் கெமிஸ்ட் ஆர் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சாங்க டூ யூ திங்க் மியூசிக் இஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் ஹவு மியூசிக் எப்படி என்டர்டைன்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் மியூசிக் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆப்போசிட் டு என்டர்டைன்மெண்ட் அடுத்து டூ சைட்ஸ் ஆஃப் சாம் காயின் வுட் மீன் அப்படின்ட்டு ஆப்ஷன் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன இன் அப்ரோச் பட் டிஃப்ரெண்ட் இன் நேம் ஹவ் இஸ் மியூசிக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ்ட்ரானமி எப்படி மியூசிக் டிஃப்ரெண்ட் அஸ்ட்ரானமின்னு சொல்லியிருக்காங்க மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது அந்த ஆன்சர் வந்து பாக்ஸ் போட்டுருக்கூடிய How did Mission spend his time in prison? எப்படி வந்து ஆளுவர் மிஷன் வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் wrote a music composition. அந்த மியூசிக் கம்போசிஷன் பேர் வந்து quartet for the end of time. அடுத்து why did art find a place even in concentration camps? ஏன் வந்து ஆர்ட் வந்து அங்கேயுமே வந்து இருந்தது கேம்ப்லையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்ட் பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன் சர்வைவல் இட் இஸ் ஒன் வே டு எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங்ஸ் வாட் இஸ் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆர்ட் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ஆர்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க எசென்சியல் பார்ட் ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் ஹியூமன் சர்வியல் அண்ட் ஹியூமன் ஸ்பிரிட் இட் கிவ்ஸ் மீனிங் டு அவர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வை டிடின்ட் த நரேட்டர் பிளே த பியானோ ஆஃப்டர் த டெரிபிள் இன்சிடென்ட் ஏன் வந்து அவர் பியானோ பிளே பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் கேர்ல் பண்ண ட்வின் டவர்ஸ் அட்டாக் அப்புறமா வந்து ட்வின் டவர்ஸ் அட்டாக் சீம்டு சில்லி அப்சர்ட் அண்ட் பாயிண்ட்லெஸ் Twin Towers attack seemed silly, absurd, and pointless. How did people express their grief? People on the FD express pannanga by singing, We Shall Overcome and America the Beautiful. Why isn't music an extravaganza or a hobby? இதில வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க Basic need, express our feelings, gives meaning to our life. அடுத்து வாட் ஆர் த டூ இன்சிடெண்ட் தட் ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூசிக் ஆஸ் அன் எசென்சியல் ஆர்ட் ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் வந்து மிஷன் மியூசிக் கம்போசிஷன் இன் ஜெயில் செகண்ட் இன்சிடெண்ட் வந்து அமெரிக்காவை வந்து சாங் சாங் இன் ஈவினிங் 11th செப்டம்பர் 2001 வாட் கேன் ஆர்டிஸ்ட் டூ டு சேவ் த வேர்ல்டு ஆர்டிஸ்ட் வந்து உலகத்தை எப்படி சேவ் பண்ணலான்னு நினச்சாங்க பிரிங் வெல்னஸ் டு திஸ் பிளானட் They can provide as peace, understanding, equality, fairness with harmony. இந்த கேர்ள் பண்ணாக்கு வந்து ஆல்ரெடி நான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு முறைக்கு இரு முறை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் அந்த போயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பியானோ இந்த பியானோ சிலபஸில் எங்கே ரிலேட்டட் இருக்குன்னா பார்ட் பியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் அப்ரிசியேஷன் பார்ட் சியில் போயட் வித் போயட் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க 16ல தீம் கேட்டிருக்காங்க தீம் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இந்த போயட்டை வந்து போயமாக ஃபுல்லாக வந்து ஒரு முறைக்கு வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியானோ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த பியானோ என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போயிடலாம் ஒவ்வொரு லைனாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் இன் த டெஸ்க் ஏ ஹியூமன் இஸ் சிங்கிங் டு மீ மென்மையான ஒரு மாலை பொழுதில் ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு சின்ன பையன் முன்னாடி வந்து பாடிக்கொண்டு இருக்கிற மாதிரி வந்து அவர் நினச்சிக்கிறாரு மாதிரி அது என்னன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து மிக மகிழ்ச்சியான ஆண்டுகளை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தை பருவம் அதே வந்து அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்து அவர் காட்சி அளிக்கிறதா வந்து நினச்சிக்கிறாரு போது பியானோவோட அடியில் தான் நின்று பார்த்துட்டு இருப்பாராமா பியானோவின் அது மட்டும் இல்லாமல் பியானோ வந்து அவருடைய அம்மாவுடைய சிறிய மென்மையான பாதங்களை வந்து ஞாபகப்படுத்துறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம் ஆத்தரே வந்து அவருடைய சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு சைல்டாக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணாரோ அதை ஃபீல் பண்ணி வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காரு அது எழுந்தியார் டிஹெச் லாரன்ஸ் கிராவிங் ஃபார் த பியூட்டிஃபுல் அண்ட் ஃபான் பாஸ்ட் கிராவிங் ஃபார் த பியூட்டிஃபுல் அண்ட் ஃபான் பாஸ்ட் இதை வந்து நீங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க அடுத்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் குவஷன்ஸ் த சில்ட்ரன்ஸ் மென்ஷன்ட் பை த போயட் ஈஸ் அதுக்கு என்ன ஆன்சர் த போயட் இம்செல்ஃப்
சைல்டா வந்து யாரு வந்து நினைச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு போயிட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவரே தன்னை தானே நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. த போயிட் ஹேஸ் ஸ்பெண்ட் ஹிஸ் சண்டேஸ், அவர் சண்டேஸை வந்து எங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு, சிங்கிங் ஹைம்ஸ், ஹைம்ஸ் வந்து பாடுதல ஸ்பெண்ட் பண்ணாரு. வாட் இஸ் த போயட் ரிமைண்ட் ஃபார் ஆன் ஹியரிங் த உமன் சாங், ஒரு பெண்ணுடைய குரலில் கேட்கும்போது அவர் என்ன நினைச்சாரு, ஹிஸ் சைல்ட்ஹுட் டேஸ், அவரோட குழந்தை பருவத்தையோ போன மாதிரி நினைச்சார். வாட் டஸ் போயட் ரியலைஸ் மோர் ஹிஸ் மேன்ஹுட் டேஸ் ஆர் ஹிஸ் சைல்ட்ஹுட் டேஸ், எதை வந்து போயட் வந்து நிறைய வந்து ரியலைஸ் பண்ணார், அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ் ஹிஸ் சைல்ட்ஹுட் டேஸ். அடுத்து ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம், போயமுடைய ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ தான் அப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். ரைமிங் ஸ்கீம் என்ன போயத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மீ இருக்குது, அதுக்கப்புறம் சி இருக்குது, அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிங்ஸ் இருக்குது. ரைமிங் ஸ்கீம் என்ன, ஏஏபிபி. ஓகே, அடுத்து விச் டென்ஸ் இன் திஸ் யூஸ் ஃப்ரீக்வென்ட்லி இந்த போயம், இந்த போயமில் ஃபுல்லாக வந்து என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓ சவுண்ட் ஆஃப் த வேர்ட் இஸ் மேட் டு சஜஸ்ட் த சென்ஸ், ஒரு சவுண்ட் வந்து ஒரு சென்ஸை வந்து மேம்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு மியாவ், ரோர், ஒலிங், டிங், பூம் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஓனமெட்டோர். இது வந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரி, இதில் வந்து என்ன இந்த போயமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம், டிங்லிங் அதெல்லாம் வந்து இருக்கு. அடுத்து பிக் அவுட் ஏ லைன் விச் கண்டைன்ஸ் அண்ட் அலிட்ரேஷன், ஒரு அலிட்ரேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த போயமில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அலிட்ரேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாரில் ஃபோர்த் லைன் பாருங்கள், அண்ட் ப்ரெஸிங் த ஸ்மால் பாய்சன்ஸ் ஃபீல் ஆஃப் ஏ மதர் ஸோ ஸ்மிலிஸ் ஆஸ் ஹி ஷி சிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வந்து ஸ்மாலும் அது சிம்லியும் சிம்லிஸும் அப்புறம் அந்த சிங்ஸ் இது மூணு வந்து எப்படி இது ரிப்பிட்டேஷன் ஆஃப் தி வேர்ட்ஸ் வருது, அதனால இது அலிட்ரேஷன். ஓகே, அடுத்து வந்து டேஷ் மை மேன்ஹுட் இஸ் கேஷ் டவுன் இன் த ஃப்ளூட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டுக்காங்க. இது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்ஹுட்டையும் அவருடைய ஃப்ளூட் ரிமெம்பரன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கும், கம்பாரிசன் ஆஃப் டூ வேர்ட்ஸ் வித்தவுட் லைக் ஆஸ் வராமல் இருந்தால் இது வந்து ஒரு இம்ப்ளைட் ஸ்மைலி, இம்ப்ளைட் ஸ்மைலினா என்னது மெட்டாஃபோர், அப்போ இது மெட்டாஃபோர். ஓகே, இப்போ இந்த போயம் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிற சப்ளிமெண்டரி ரீடர் அது வந்து த பியானோ லெசன். த பியானோ லெசன் வந்து பார்ட் சியில் சிலபஸில் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ரிலேட்டட் இருக்குது, அதனால் இது போயம் இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. நமக்கு தேவையானது சப்ளிமெண்ட்ரியோட ஷார்ட் ஸ்டோரியோடைய ஹெட்டிங்கும் அதோட யார் எழுதுனா த பியானோ லெசன் எழுதுறது ராப் ரைலி. எக்ஸாம் இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ரோஸ், அந்த ப்ரோஸ் வந்து த கோல்டன் பாத். இந்த கோல்டன் பாத் வந்து சிலபஸில் பார்ட் பியில் காம்ப்ளிகேஷன் கொஷின் வித் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எசேஸில் ரிலேட்டட் இருக்குது, அதனால நம்ம இது ஃபுல்லாக வந்து படிச்சுதாகணும். ஏ கோல்டன் பாத் இதுன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவரை பற்றினா ஒரு ப்ரோஸ் தான் இந்த கோல்டன் பாத். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு கிரே ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எப்போனா 25th July 1911 ஒரு ஓப்பன் ஹேர் பப்ளிக் மீட்டிங் வந்து விக்டோரியா ஹால் அப்படின்ற ஹாலில் மும்பையில் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க, தேங்க்ஸ் பண்ணுறாரு யா எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குனா மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பற்றி சொல்லியிருக்காரு, அது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து ஒரு ஷெல்டர் லைஃப், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் அதோடைய எக்ஸசைசிங், அதோடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் லேட்டர் லைஃப் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட் லைஃப் அப்புறமா பொசிஷன் ரிவர்சிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்களே நினச்சிக்கணும், உங்கள் ப்ரிவிலேஜ் பற்றி நினச்சிக்கணும், உங்கள் பெர்ஃபார்ம் பற்றி நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து ஒரு ஃபோர் டியூட்டிஸ் வந்து சொல்கிறார். அந்த டியூட்டிஸ் வந்து என்னென்னா ஓ டு யுவர் செல்ஃப், ஓ டு யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓ டு தோஸ் இன் அத்தரைஸ் ஓவர் யூ, ஓ டு தோஸ் ஹூ ஆர் அரவுண்ட் யூ, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கார். அந்த என்னென்ன இதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோல்டன் பாத் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அந்த கொஷின்ஸ் வந்து என்னென்னா விச் பீரியட் ஆஃப் லைஃப் டஸ் கோகலே கன்சிடர் ஆஸ் வெரி ஹாப்பி ஒன், எந்த பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு கோகலே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூட், ஏ லைஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வை, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃப்ரீயாக இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா, கிடையாது. அதனால் நோ சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. நோ சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதோட ஆன்சர்.
அடுத்து வந்து வாட் ரெக்யூர்ஸ் ஹோல் ஹார்ட்டட் டிவேஷன். ஹோல் ஹார்ட்டட் டிவேஷனுக்கு நமக்கு என்ன தேவை? நாலேஜ். வாட் இஸ் யுவர் ப்ரைமரி டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப்? உங்களோட ப்ரைமரி டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்யூரிங் நாலேஜ். ஹவு வுட் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் லேட்டர் லைஃப்? லேட்டர் லைஃப்பில் உங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு கெட் குட் பொசிஷன் இன் சொசைட்டி. வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஷுட் யூ அக்யூர் வைல் யூஆர் ஏ ஸ்டூடெண்ட்? என்ன கேரக்டர் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது? ஏர்ன்ஸ்னஸ் டு அப்லிஃப்ட் த லைஃப் ஆஃப் புவர் பீப்புள். வாட் இஸ் த டூ ஃபோல்ஸ் டியூட்டி டு பி அக்யூர் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அக்யூரிங் நாலேஜ் அண்ட் அக்யூரிங் கேரக்டர். அடுத்து இஸ் கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பை சரௌண்டிங்? ஹவு கேரக்டர் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா, உங்களை சுற்றில் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் எப்படி? எஸ் ஆமாம் வந்து எஸ் சம்டைம்ஸ் யூ ஆர் டு பி ஆக்டட் அப்பான் பை தோஸ் ஹூ ஆர் அரௌண்ட் யூ. நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி சிலர் டைம் அவங்கள மாதிரி நடக்க வேண்டியதாக இருக்குது. வாட் ஆர் டூ வேல்யூபிள் குவாலிட்டிஸ் டு பி ப்ராக்டிஸ்ட் பை யூ ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்னென்னு பார்க்கலாம். ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ் அண்ட் ரிவரன்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். ஒபீடியன்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் ரிவரன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. வென் டஸ் ஒன் மேக் ஒன்ஸ் ஓன் டிசிஷன்? ஆஃப்டர் அதுக்கு ஆன்சர் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன் ஏபிள் டு சால்வ் இஸ் ப்ராப்ளம்ஸ். எஜுகேஷன் இது முடித்த அப்புறம் அவங்களுடைய ப்ராப்ளமை அவங்களே வந்து சால்வ் பண்ணிக்கணும். வாட் இஸ் த ப்ரீசியஸ் விர்ச்சர் அப்டைன்ட் அவுட் ஆஃப் ரிவரன்ஸ் டு த டீச்சர்ஸ்? அதுக்கு ஆன்சர் வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் டிசிப்ளின். ஹவு வுட் யூ டிஃபைன் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஆன்சர் வந்து வாலண்டரி சப்ஆர்டினேட்ஸ் அவர் ஜட்ஜ்மெண்ட் அவர் கன்வீனியன்ஸ் அண்ட் பர்சனல் கெயின் டு காமன் குட். அடுத்து வாட் மேக் ஸ்டூடெண்ட் கிவ் வே டு எமோஷனல் ஈஸிலி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஆன்சர் வந்து ஜெனரஸ் மைண்ட் அண்ட் சிம்பிள் ஹார்ட். அடுத்து வாட் ஷுட் பி த ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து லோயல் அக்செப்டன்ஸ் வித்தவுட் ப்ரொடெஸ்ட். ஓகே பார்த்தாச்சு. இது வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா மேனின்லெஸ். இது வந்து சிலபஸில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் மேட்ச் பாயிண்ட் அண்ட் போயம்னு கேட்டிருக்காங்க. அதனால் இது ஃபுல்லாக மேனின்லெஸ்ஸை ஃபுல்லாக படிக்கணுமானா தேவை கிடையாது. இதுக்கும் ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது தான். அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, அப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க, போயிட்டு போயம் மேட்ச் பண்ணிக்கோங்க. சரி போ ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய இஃப் யூ இஃப் யூ இஃப் யூ அப்படின்னு ஃபஸ்ட்டு மூணு லைனில் வந்து தொடர்ச்சியாக வந்துருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ சென்டென்ஸில் இல்லது ஏதோ ஒரு டூ சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்தால் அது வந்து என்னன்னு முன்னே பார்த்துருப்போம் போன வீடியோலே. அது வந்து அனாபோரா. இது வந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே அடுத்து அப்ரிசியேஷன் கேட்டுருவேன். இது உள்ள ரைமிங் ஸ்கீம் என்ன பார்க்கலாம். மாஸ்டர் எய்ம் டிசாஸ்டர் சேம் அப்படின்னு இருக்கு. இந்த மாஸ்டரும் இந்த டிசாஸ்டரும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த எய்ம் இந்த சேமும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் ஏபி ஏபி இது வந்து அதோட ரைமிங் ஸ்கீம். அது விச் வேர்ல்டு ஃப்ரீக்வன்லி இதெல்லாம் வந்து அப்ரிசியேஷன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து அப்ரிசியேஷன் வந்து கிளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ் கேரி அவுட். அந்த சப்ளிமெண்ட்ரி தான். அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து பார்ட் சியில் ஐடென்டிஃபை த ஆத்தர் வித் த ஷார்ட் ஸ்டோரியில் சிலபஸில் ரிலேட்டடாக இருக்குது. அப்புறம் வேற எங்கே ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் ரிலேட்டடாக இருக்குது. சரி இது வந்து படிக்கணுமா, இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சுக்கணுமானா தேவையில்லை. நமக்கு தேவையானது சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க, அதோடைய ஆத்தரும் அதோடய ஷார்ட் ஸ்டோரி தான் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரி ஹெட்டிங் என்ன? த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ் கேரி அவுட் அப்படின்னாலே அது எழுதுறது ஆத்தர் வந்து போனி கேம்பர்லியன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து வந்து ப்ரோஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோஸ் வந்து என்னென்னா வில் த்ரஸ்ட் பிகம் அன்டச்சபிள். இது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா வந்து பார்ட்டியில் டுவெண்ட்டியில் நேச்சர் சென்டர் லிட்டரசி ஒர்க்ஸ் அண்ட் குளோபல் இஷ்யூ என்வரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன்லாம் கேட்டிருக்காங்க. இந்த வில் த்ரஸ்ட் அன்டச்சபிள் ஒரு தண்ணீர் பிரச்சனை பற்றிய ஒரு ப்ரோஸ் தான் இது. இந்த வில் டச் த்ரஸ்ட் பிகம் அன்டச்சபிள் அப்படின்றது இருக்குது. இதோடைய தீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. வென் வாட்டர் சப்ளைஸ் எப்போ வந்து ஒரு வாட்டர் சப்ளை வந்து டாமினேட் ஆகுதோ அதோட டென்ஷன் அதோட ரிசர்வ்ஸ்
அதுக்கப்புறம் அந்த சிட்டிஸ் உள்ள இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஹையர் கிளாஸ் எப்படி இருக்கு, லோயர் கிளாஸ் எப்படி இருக்கு, ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எப்படி இருக்கு, அது டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கு, தி இக்கோலஜிக்கல் டிமாண்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஃபைட்ஸ் எப்படி இருக்கு, ஷேரிங்ஸ் எப்படி இருக்கு, வேர்ல்டு இருக்கக்கூடிய வயலன்ஸ் எப்படி இருக்கு, வார்ஸ் எப்படி இருக்கு, தண்ணீருக்காக வாரும் வயலன்ஸும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டெல்லி, டெல்லியிலேருந்து ஒரு 150 மைல் தொலைவில், டெல்லியிலேருந்து ஒரு 180 மைல்ஸ் தூரத்தில் என்ன எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் இருக்கு. டெல்லியில் நேரு கேம்ப் அப்படின்ற இடத்துல வந்து 16 மில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மக்களில் சாயா அப்படின்ற ஒரு 25 வயசு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஃபார்ச்சூன் டெல்லருடைய மனைவி. யார்? சாயா. அவங்க வயசு 25. அவங்க வந்து 7 ஹவர்ஸ் வாட்டர், 7 மணி நேரம் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு 3/2 பங்குல சிட்டியில் 7 மணி நேரம் தண்ணி விடுறாங்க சிட்டியில். அதில் வந்து 3/2 பகுதி வந்து எங்கேருந்து வருதுன்னா யமுனா மற்றும் கேஞ்சஸ் ரிவரில். அது இதில் வந்து திவான் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். அப்புறம் ஒரு கமல் பேட் அப்படின்னு இருக்காங்க. அவங்க யாருன்னா லோக்கல் அஸ்ட்ராலஜர். இவங்க வந்து 5% வந்து டிக்ரீஸ் ஆகும் சவுத் ஏசியாவோட பல்சஸ் ஹீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பீட்டர் கிளிக், இவர் யாருன்னா வாட்டர் எக்ஸ்பர்ட் மற்றும் பிரசிடென்ட் ஆஃப் பசிபிக் இன்ஸ்டிடியூஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஓக்லாண்ட் யூனிவர்சிட்டியில். அப்புறம் கடைசியாக வந்து இந்த சாயா வந்து அந்த தண்ணிக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு தண்ணியை வந்து கடைசியாக பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. எப்போ ஸ்மைல் பண்ணுவாங்களா, 10 கேலன் தண்ணி பிடிச்ச அப்புறம் ஸ்மைல் பண்ணுவாங்க. இதில் நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, புக் பேக் கொஷின்ஸ் உள்ள என்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூ யூ நோ ஹவு த ஹிமாலயா கிளாசியர் ஆர் யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஃபீட் வாட்டர் டு வீவ்ஸ் கங்கா அண்ட் யமுனா டு ரன் கண்டினியூஸ்லி. ஹிமாலயா மலையிலேருந்து கிளேசியர் உருகி பனி உருகி கங்கா மற்றும் யமுனா ஆறுகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து நீர் போகிறதுக்கு வந்து உதவி புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபீட் வாட்டர் டு ரிவர் கங்கா அண்ட் யமுனா டு ரன் கண்டினியூஸ்லி. வை ஷுட் சாயா ஹரி, ஏன் வந்து சாயா வந்து ரொம்ப வேகமாக போகிறாங்கன்னா டு கெட் வாட்டர். ஆன்சர் டு கெட் வாட்டர். வாட் இஸ் ஏ மெட்ரோபோலிஸ், மெட்ரோபோலிஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜ் சிட்டி வித் ஹியூஜ் பாப்புலேஷன். வை ஹேஸ் சீன்ட் சாயா ட்ரங்க் எனி டீ ஆஸ் எட், ஏன் வந்து சாயா டீயோ எதுவும் குடிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் வாட்டர் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து தண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் காஸ்ட் த கமோஷன் இன் த ஸ்ட்ரீட், அதுக்கு வந்து ஆன்சர் த அரைவல் ஆஃப் எ வாட்டர் ட்ரக், எதுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட்டில், த அரைவல் ஆஃப் வாட்டர் ட்ரக்குக்காக. அடுத்து கீழே வாட் வில் பி த ஃபியூச்சர் இஃப் த ஹிமாலய கிளேசியர் பிகம் ஐஸ் ஃப்ரீ. ஹிமாலய கிளேசியர் ஐஸ் வந்து ஃபுல்லாக வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா ஃபியூச்சரில் என்ன ஆகும், கங்கா அண்ட் யமுனா வில் பிகம் ட்ரை அண்ட் அவர் ஃபியூச்சர் வில் பி வர்ஸ். வாட் அக்கார்டிங் டு திவான் சிங் will happen if the river dwindle, a large number of people will migrate. river la vandu kaanjisa enna agum, large number of makkal vandu idam peindruvanga. what does according to peter glick will be the future when the water supplies are diminished. adhu answer a tension over shared water source, tension between human and ecology. அடுத்த question, what can lead the world to violence, எதை வந்து lead பண்ணும், water scarcity, நீர் பற்றாக்குறை. கடைசியில what made chaya triumphantly smiley அப்படின்னு கேட்டுக்காங்க. எது வந்து chaya வந்து smile பண்ண வச்சது, got water தண்ணீர் பிடிச்சதுக்கு அப்புறமா. வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் வாட்டர், சாயா பிடிச்ச தண்ணியோட கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க. dirty and bitter means to boil it, டேட்டியாகவும் பிட்டராகவும் இருந்தது, அதை வந்து கொதிக்க வச்சு ஆகணும். வென் வாஸ் சாயா ஏபிள் டு கிவ் ஹர் சில்ட்ரன் தியர் ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே, எப்போ வந்து சாயா வந்து அவங்க குழந்தைகளுக்கு முதல் ஃபர்ஸ்ட் மீல் வந்து எப்போ கொடுப்பாங்க, ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன். ஏன் வந்து ஆஃப்டர்நூன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். வாட் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே வா இதாக இருக்கும், எ பீஸ் ஆஃப் பிரெட் அண்ட் எ ஃபியூ ஸ்பூன்ஃபுல் ஆஃப் லென் பெயிங் ஃபார் வாட்டர். இது வந்து சிலபஸில் பார்ட் பியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், அப்புறம் பார்ட் சியில் போயிட் போயிட் மேட்ச் பண்ணும், 20 நேச்சர் சென்டர் லேட்டஸ்ட் ஒர்க், இங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சிலபஸில் நிறைய இடத்துல ரிலேட்டடாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கேட்டிருக்காங்க, மொத்தம் 20 வந்து
லிட்ரஸி நேச்சர் சென்டர் லிட்ரஸி ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த பாயிண்ட் ஃபார் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, தண்ணீரை தேடி வந்து சில பேர் வந்து போ சில குழந்தைங்க வந்து போவாங்க. அது பற்றின ஒரு கதை தான் இது. ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு டோருக்கு பின்னாடி வந்து த வெல் வாஸ் ட்ரை பிசைட் த டோர், அதாவது ஒரு டோருக்கு பின்னாடி ஒரு வெல் வந்து காஞ்சி போயிருக்கு, பின்னாடி வந்து போகிறாங்க. அப்புறம் நிலவு இருக்கும், நிலவுலேருந்து எப்படி ஒளி வீசுது, அதுலேருந்து எப்படி போய் வராங்க, அந்த நிலவு ஒளி எப்படி சில்வர் மாதிரி இருக்குது, அந்த மூணு எப்படி வந்துட்டுருக்கு, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு போயம் தான் இது. சரி, இதில் இருக்கக்கூடிய புக் பேக் குவஷன்ஸ் வந்து பார்க்கலாம். வை ஹேட் த ஸ்பீக்கர் டு கோ டு த ப்ரூக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து ஸ்பீக்கர் வந்து தண்ணீரை தேடி போகிறாங்க? டு ஃப்ரெச் வாட்டர். ஆன்சர் வந்து டு ஃப்ரெச் வாட்டர். டிட் த ஸ்பீக்கர் என்ஜாய் த ட்ரிப் இன் டு த வுட்ஸ்? ஸ்பீக்கர் வந்து என்ஜாய் பண்ணாங்களா வுட்ஸ்குள்ளே போகிறது? வாட் மேக்ஸ் யூ சே ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் தே பிளேடு தேர் ஹாப்பிலி, அதான் ஆன்சர். தே பிளேட் எஸ் தே பிளேடு தேர் ஹாப்பிலி. When did the speaker visit the woods? During the day or the night? எப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து டேல போனாங்களா நைட்ல போனாங்களா? அவங்க நைட் தான் போனாங்க, அட் நைட். அடுத்து லுக் ஃபார் ஹிண்ட்ஸ் இன் த போயம். இந்த போயமோட ஹிண்ட் என்ன? த மூன் ஹிண்ட் அப்படின்னு இருக்கு. வை டி த ஸ்பீக்கர் பாஸ் இன் த வுட்? ஹூ ஃபவுண்ட் தெம் சூன்? ஏன் வந்து ஸ்பீக்கர்லாம் வுட்ல ஃபார்ம் பண்ணாங்க, அப்புறம் வந்து யாரை வந்து கண்டுபிடிச்சாங்க? தே பிளேடு. அதுக்கப்புறம் யாரை கண்டுபிடிச்சாங்கன்னா த மூணை வந்து கண்டுபிடிச்சாங்க. வை டிட் ஈச் லே எ ஸ்டைரிங் ஹேண்ட் ஆன் தேர் அதர்? ஏன் வந்து எல்லாம் வந்து ஹேண்ட் வந்து ஸ்டைரிங் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, இட் வாஸ் நைட், இரவு நாள் எல்லாம் கை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக் அவுட் த வேர்ட் தட் டிஸ்கிரைப் த ஃபாலோ ஆஃப் த ப்ரூக். ப்ரூக்ன்ற வார்த்தை இந்த போயம் எங்கெங்கே இருக்குது, அது எது கூட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆன்சர் பார்க்கலாம். வி ஹியர்ட் த ப்ரூக் சில்வர் பிளேட் ட்ராப்ஸ் தட் ஃப்ளோட்டட் ஆன் த பூல் டிங்க்லிங் ஃபால். அடுத்த க்வெஸ்சன், வை இஸ் த ரிவர் ரிஃபில்ட் டு ஆஸ் எ சில்வர் பிளேட்? ஏன் வந்து ரிவர் வந்து சில்வர் பிளேட் மாதிரி காய்ச்சல் வச்சுது அப்படின்னா, மூன் லைட். ஆன்சர் வந்து மூன் லைட். அடுத்து ஒரு ரைமிங் ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஸ்டான்ஸால என்னென்ன ரைமிங் ஸ்கீம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஸ்டான்ஸோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னா ஏபி சிபி. ஏன் அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோர் இருக்கு, அந்த டோரும் இங்கே இருக்கக்கூடிய டோர் வந்து எதுக்குள்ளையாவது ஒத்து போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி, கேன் இருக்குது, கேன் இது கூட ஒத்துப்புதான்னு பாருங்கள். கேன் ட்ரான் இது ரெண்டும் ஒன்றா சேருது. அடுத்து ஹவுஸ் வந்து தனியாக நிற்குது. அப்போ சரி, ஏபி சிபி இதுதான் ரைமிங் ஸ்கீம். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், கோ கோ வந்து ஏ, அடுத்து ஃப்ளையர் ஃப்ளையரும் தேரும் வந்து பி, அடுத்து அவர் சி, அதனால ஏபி சிபி இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். தேர்டு ஸ்டான்ஸால வந்து ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து மூணு இருக்குது, மூணு இது கூட ஒத்துப்போதா பாருங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரீஸ் லீவ்ஸ் ப்ரீஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் பிபிபி. அதனால் மூணாவது ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடியதுக்கு ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிபிபி. அடுத்து இந்த போயமில் ஏதோ ஒரு அலிட்ரேஷன் இருந்தால் எழுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிட்ரேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்டான்ஸாவில், போயமில் தேர்டு ஸ்டான்ஸாவில் இருக்குது பாருங்கள். மெட் மூன் ஒரே மாதிரி இருக்கா, அடுத்து தட் த ட்ரீஸ் அது ஒரே மாதிரி இருக்கா, அது தி தி ஒரே மாதிரி இருக்கா, அது பேர்ட்ஸ் ப்ரீஸ் இது ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரே மாதிரியான எதுகே மூணு வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஒரே மாதிரி வார்த்தைகள் ஆரம்பிச்சிருந்தா அது வந்து ஒரே ஒரு லைனில் தொடர்ச்சியாக வந்து ஒரே லைனில் தான் வரும். ஒரே மாதிரியான வார்த்தை ரெண்டு வாட்டி வந்திருந்தா எதுகே மூனை கொண்டு அது வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கோயிங் ஃபார் வாட்டர் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி, அது வந்து ஸ்வெப்ட் அவே. இது வந்து பார்ட் சி சிலபஸில் ரிலேட்டடாக இருக்குது. ஆத்தர் வித் ஷார்ட் ஸ்டோரி சிலபஸ் இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி அதோடய ஆத்தர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் படிக்க தேவையில்ல, நமக்கு தேவை இதோடைய ஆத்தர் யார், ஷார்ட் ஸ்டோரி பேர் என்ன, ஷார்ட் ஸ்டோரி பேர் என்ன, ஸ்வெப்ட் அவே. இது எழுதுந்து யார், சூசனா ஹைக்கிங். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து ஒரு போயம், அது வந்து க்ரை ஆஃப் சில்ட்ரன். இது சிலபஸில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் போய்ட் பாயிண்ட் மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. தீம் கேட்டிருக்காங்க. சரி, தீம் கேட்டதுனால இந்த பாயிமை ஃபுல்லாக படிச்சுதான் ஆகணும். இதோட தீம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரை ஆஃப் சில்ட்ரன் எதை பற்றின ஒரு போயம், அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். க்ரை ஆஃப் சில்ட்ரன்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அந்த சின்ன குழந்தைங்களை வந்து குழந்தை தொழிலாளிகள், அவங்க எப்படி வந்து உணவு போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க,
இப்படி வந்து அவங்கள வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹோல் வழியாக வந்து ஒரு வெளிச்சத்தை கண்டு அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பற்றினா ஒரு போயம் தான் இது. ஓகே, இதோட தீம் என்னன்னா த அகோனி அண்ட் சஃபரிங் ஆஃப் த சில்ட்ரன் லேபர்ஸ் அண்ட் தேர் கிரை ஃபார் ஃப்ரீடம் டு பி ஆஸ் சில்ட்ரன். இதுதான் இதோடைய தீம். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் குவஷ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த போயமில் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் குவஷ்சன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் டஸ் த போயட் வாண்ட், போயட்டுக்கு என்ன தேவை, வாண்ட் வாட் டஸ் த போயட் வாண்ட் த சில்ட்ரன்ஸ் டு டூ அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் என்ன தேவை அப்படின்னா டு பிளே, அதான் ஆன்சர். வாட் டூ த சில்ட்ரன்ஸ் டூ ஆல் த டே, சில்ட்ரன்ஸ் வந்து ஃபுல் டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஒர்க் இன் த ஃபேக்டரிஸ் அண்ட் மைன்ஸ், ஃபேக்டரிஸ் மற்றும் மைன்களில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வை டூ தே ஹாவ் ட்ராப்பிங் ஐலிட்ஸ், ஏன் வந்து அவங்க கண்ணீர் விட்டுட்டே இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் டயர்னஸ், அவங்களுடைய டயர்னஸ்னால, பிகாஸ் ஆஃப் டயர்னஸ். வாட் வுட் தே டூ இஃப் தே சா எனி மியாடோவ், அவங்க ஏதாவது மியாடோவ் பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க, தே வாண்ட் டு ஸ்லீப், உறங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹூ சவுண்ட் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் மேட் மார்னிங், த சில்ட்ரன்ஸ் ஆர் த வீல்ஸ், எந்த சவுண்ட் வந்து மேட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த சவுண்ட்னா த சில்ட்ரன்ஸ் சவுண்ட். அது வாட் டூ தே க்ரை ஃபார், எதுக்காக அவங்க வந்து அழுவாங்க அப்படின்னா, தேர் ரெஸ்ட், ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அழுவாங்க. அடுத்து இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அண்டர் நீத் அவர் ஹெவி ஐ லீட்ஸ் ட்ராப்பிங் த ரீடிஸ் ஃப்ளவர் வுட் லுக் ஆஸ் பேல் ஆஸ் ஸ்னோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதை வச்சுட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, வை வுட் த ஃப்ளவர் லுக் பேல், ஏன் வந்து ஃப்ளவர் வந்து பேலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பேலாக இருக்குன்னா ஐஸ் ஆஃப் சில்ட்ரன், அது வந்து ஐஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தை அந்த குழந்தைங்களுடைய ஐஸுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. வி ஃபால் அப்பான் அவர் ஃபேஸஸ் ட்ரையிங் டு டூ, இது வந்து வாட் கண்டிஷன் ஆஃப் த சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் த்ரோ த லைன், அந்த லைன்லேருந்து என்ன கண்டிஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எக்ஸாமில் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும், அதனால் இதெல்லாம் நல்லா ஒருபடி படிச்சுக்கோங்க. என்ன மாதிரி கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் என்னன்னா த சில்ட்ரன்ஸ் எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். அடுத்து வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, த ரெட்டஸ்ட் ஃப்ளவர் வுட் லுக் ஆஸ் பேல் ஆஸ் நோ அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இது வந்து என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது ஒரு நிமிஷம் நீங்களே பாஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா ஆஸ் இருக்குது பாருங்கள், ஆஸ் இருந்தால் என்ன, லைக் ஆஸ் ஸோ, இது மூணு வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், சிம்லின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, சிம்லி. அடுத்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க, இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓய் வீல் பிரேக்கிங் அவுட் இன் த மேட் மார்னிங், ஸ்டாப் பி சைலண்ட் ஃபார் டுடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓன் ஸ்டார்டிங் ஆனாலும் சரி, இல்லை கடைசியில் வந்து ஒரு எக்ஸலோமெட்ரி மார்க் வந்தாலும் சரி, அப்படின்னா ஓல ஸ்டார்ட் ஆகி கடைசியாக ஒரு எக்ஸலோமெட்ரி மார்க் வந்தால் அது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், பர்சனிஃபிகேஷன் சப்ளிமெண்ட்ரி. அந்த சப்ளிமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ க்ளோஸ் என்கவுண்டர். இது வந்து சிலபஸில் பார்ட் சியில் ஆத்தர் வித் ஸ்டார் ஸ்டோரியெலாம் ரிலேட்டடாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது, ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆத்தர் மட்டும் ஷார்ட் ஸ்டோரி பேர் தெரிஞ்சால் போதும். ஏ க்ளோஸ் என்கவுண்டர் எழுதியார் ரெக்ஸ் குக்கர், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து ஒரு ப்ரோஸ், அந்த ப்ரோஸ் வந்து எ ஃப்ளைட் வித் த மூன் ஆன் தேர் விங்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ். இது கொஞ்சம் முக்கியமானது, ஏன்னா பார்சியில் 20 நேச்சர் சென்டர் ரிடர்ஸிவ் ஒர்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எது பற்றின கதைனா நிறையா வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த பேர்ட்ஸ் பற்றின ஒரு கதை தான் இது. சரி ஓகே, எ ஃப்ளைட் வித் எ மூன் அப்படின்ற ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஸ்டோரியோட தீம் என்னன்னா இட்ஸ் அபவுட் மைக்ரேட்டிங் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு நிறைய பேர்ட்ஸ் மைக்ரேஷன் பண்ணுறது, அந்த பேர்ட்ஸ் எப்படி இப்போ மைக்ரேட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் தண்ணி விண்டரில் வந்து எப்படி இருக்கும், அந்த குளிர்காலத்தை எப்படி வந்து இது பண்ணோம், ஃப்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணோம், அப்புறம் இது எப்படி உணவு எடுத்துக்கும், எவ்வளோ தூரம் அது பறக்கும், அந்த மாதிரியான சில விஷயங்கள், என்னென்ன பேர்ட்ஸ் இந்த ஆசியாவில் மற்ற உலகத்தில் எங்கேருந்து எந்த கண்டத்துலேருந்து எங்கே போகுது, அது எப்படி வந்து கரெக்டாக வந்து அந்த வேலை போகுது, அது எல்லாமே வந்து இந்த நேச்சர் சென்டர் லிட்ரஸி ஒர்க்ஸ் சிலபஸில் கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைட் மைக்ரேட் ஆகும், எப்போ மைக்ரேட் ஆகும்னா சீசனல் ஜேர்னி, பேர்ட் மைக்ரேஷன் வந்து சீசனல் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஏரியா எல்லா இடத்துக்கும் பேர்டு வந்து ட்ராவல் பண்ணும், எப்போனா ஆட்டமில் மட்டும் வின்டரில், டியூரிங் ஆட்டம் அண்ட் இயர்லி வின்டரில். எதுக்காகனா ப்ரீடிங், ப்ரீடிங்காகவும் ஹன் பண்ணுறதுக்காகவும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எங்கே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தர்ன் ரீஜியன் ஆஃப் ஏசியா, அப்புறம் யூரோப், அப்புறம் அமெரிக்கா. நார்த்தர்ன் ரீஜியன் ஆஃப் ஏசியா அண்ட் யூரோப் அண்ட் அமெரிக்கா, இங்கே இந்த மூணு இடத்துலையும் இருந்து சவுத் சதர்ன் வார்மர் லேண்ட்ஸுக்கு வந்து
இந்த பேர்ட்ஸில் வந்து போகும். பங்க்சுவல் டு பை வெதரிங் எதுக்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெதருக்காக. கேரிங் வின்டர் ஆன் தேர் பேக், கேரிங் வின்டர் ஆன் தேர் பேக்னா வின்டர் வரத்துக்கு முன்னாடி இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பறந்து போயிடும் குளிர்காலம் வரத்துக்கு முன்னாடி. லோக்கல் மூமெண்ட்ஸ் பேர்ட்ஸ், அதாவது லோக்கல் மூமெண்ட்ஸில் பேர்ட்ஸ் என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் ஆஃப் லீவிங் அண்ட் வேரியேஷன் ஆஃப் ஃபுட் சப்ளை, அதோட வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், வேரியஸ் ஃபுட் சப்ளையாகவும் இருக்கும். நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவில் வந்து சம்மர் வந்து எப்போ வந்து ஹையாக ரீச் ஆகுதோ, ஹையர் ரீச்சஸ் ஆஃப் மவுண்டன்ஸ், நிறைய மவுண்டன்ஸ் வந்து வின்டர் வந்து வரும். அந்த வின்டர் வந்து ஃபுட் ஹில்ஸில் வந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே வந்து இந்த பேர்ட்ஸில் வந்து பறந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து காமனாக வந்து ஹிமாலயாஸ் மிக அருகில் இருக்கிறனால இண்டோ கேஞ்சட்டிக் பிளைனும் இருக்குது. அப்புறம் பிட்டில் லிட்டில் வாயேஜர்ஸ் அப்படின்ற பேர்டு வந்து நிறையா ஃபேஸ் பண்ணும், என்ன ஃபேஸ் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும், அது என்னென்னா டேஞ்சர்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும். அது வந்து ட்ராவல் லாங் ஓவர் ஹில் ஃபாரஸ்ட் பிளைன்ஸ் லாஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் வாட்டர் அங்கெல்லாம் வந்து போகும். அது சடன் ஸ்டாம் வந்து ஏற்படும், ட்ரை ஃபார் ஏற்படும், வைல்டு வேவ்ஸ் ஏற்படும் கடலில், அடுத்து நைட் டைமில் வந்து லைட் அட்டாக் வந்து ஏற்படும், கன்ஃபியூஸ் ஆகும் அந்த பேர்ட்ஸ்லாம். சரி, இந்த பேர்ட்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ் என்னென்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு பார்க்குறோம். மைக்ரேஷன் பேர்ட்ஸ் அதோடய ஸ்பீட் என்னென்னு சொல்லியிருக்கேன். டோட்டலாக இந்த பேர்ட்ஸ் என்ன ஸ்பீடில் போகணும், 48 சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் அன் ஹவர், ரேர்லி 80 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து போகும். ஸ்மால் பேர்ட்ஸ், ஸ்மால் பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னா 48 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து போகும். அடுத்து ஷோர் பேர்ட்ஸ், ஷோர் பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகணும், 64 to 80 kilometers per hour. அடுத்து டக்ஸ், டக்ஸ் எவ்வளோ வேகம் போகும், 80 to 96 kilometers per hour. ஓகே, இதுதான் பேர்ட்ஸோடைய ஸ்பீட். மைக்ரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கும்னா, டிஸ்டன்ஸ் அண்டர் 900 meters, சம் கிரேட்டர் ஹையர், 900 meters உயரத்துலேருந்து பார்க்கலாம். அடுத்து லாங் ஜெர்னி, லாங் ஜெர்னி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி ஸ்டேஞ்சர் ஸ்டாப்பிங் டு ரெஸ்ட் ஆன் வே, அதர்ஸ் வந்து ஃப்ளை கிரேட் டிஸ்டன்ஸ் வித்தவுட் பாசிங் ரெஸ்ட். சில பேர்ட்ஸ் வந்து நிறைய தூரம் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் பிறக்கும், சில பேர்ட்ஸ் வந்து அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து பிறக்கும். சம் ஃப்ளை பை டே, சில பேர்ட்ஸ் பகலையும் பறக்கும், சிலது பகலையும் பறக்கும் இரவுலையும் பறக்கும். நிறைய பேர்ட்ஸ் வந்து ஸ்பீடாக பறக்கும். நைட்டில் சன்செட் ஆன அப்புறம் யூஸ்வலாக வந்து பேர்ட்ஸ் வந்து குரூப்பாக வந்து ஒரே இடத்துல இதாக இருக்காது, குரூப்பாக வந்து வி ஷேப்பில் வந்து பறக்கும் எப்பயுமே. அதோடய ஃபார்மேஷன் வந்து கிரேன்ஸ் கிரீசி ஆட்ரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேதர் இன் ஃப்ளாக்ஸ், ஷேலோ ஃப்ளை கேச்சர்ஸ் வார்ம்ப்ளர்ஸ் ஷோர் பேர்டு அண்ட் வாட்டர் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேதர் இன் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயர்லியஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாஸ், அதாவது பழங்காலத்தில் வந்து என்ன நினச்சாங்கன்னா இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கே ஏன் இப்படி பறந்து போகுது அப்படின்னு என்ன நினச்சாங்கன்னா, இந்த பேர்ட்ஸ்லாம் குளிர்காலம் வரதுக்கு முன்னாடி பறந்து போய் தூரத்தில் சீ ஓரத்தில் என்னது மட்டுக்குள்ளே அதாவது மணலுக்குள்ளே வந்து தன்னை தனியாக புதைச்சிக்கும், புதைச்சிட்டு விண்டர் காலம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்டெடியிங் எஃபெக்ட் ஆஃப் பேர்ட், இப்போ வந்து என்ன இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் பேர்ட்ஸை பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிங்கிங் யங் அண்ட் அடல்ட் பேர்ட்ஸ் அது பற்றிலாம் படிக்கிட்டால், பிளாஸ்டிக் ஐடென்டிஃபிக்கல் மார்க்ஸ் அண்ட் அட்ரஸ் ப்ரூட், பேர்ட்ஸுக்கு நிறைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அது எங்கெங்கே ட்ராவல் ஆகுது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சதுக்கு கூடிய எவிடன்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உட்காக் விண்டர் ஹிமாலயாஸ் அப்படின்ற இருக்கிற இடத்துல இருந்து நீலகிரி வரையும் பறக்கக்கூடிய ஒரு பறவையோட பேர் வந்து உட்காக், இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உட்காக் எங்கேருந்து பறக்கும், விண்டர் ஹிமாலயாஸ்லேருந்து, விண்டர் டைமில் ஹிமாலயாஸ்லேருந்து நீலகிரி வரையும் பறக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 2400 kilometers. அடுத்து வைல்டு டக் அப்படின்ற பேர்டு வந்து லேக் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா, சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து ஒரு லேக்லேருந்து சைபீரியா வரையும் பறக்கும், அதோடய டிஸ்டன்ஸ் வந்து 3200 kilometers 4800 kilometers. அது எதுக்கு மேலே பறக்கணும்னா ஹிமாலயஸ் மேலேயே பறக்கும். அடுத்து ரோசி பேஸ்டர், இந்த ரோஸ்டி பேஸ்டர் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசியா வந்து வரையும் வரும். அடுத்து வேக்டைல், வேக்டைல் வந்து சைஸ் ஆஃப் ஸ்பேரோ, ஸ்பேரோ சைஸ் தான் இருக்கும், இது வந்து ஹிமாலயாஸ்லேருந்து சென்ட்ரல் ஏசியா வந்து பறக்கும். அடுத்து வில்லோ வேர்பிளர், இந்த வில்லோ வேர்பிளர் வந்து ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்பேரோ, ஸ்பேரோவில் வந்து பாதி சைஸ் தான் இருக்கும், இதோடைய எவ்வளோ தூரம் பறக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3200 kilometers தூரம் வரைக்கும் பறக்கும், எப்போனா வின்டரில். வை பேர்ட்ஸ் மைக்ரேட், ஏன் வந்து பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகுதுன்னா, டு எஸ்கேப் பிட்டர் கோல்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட் சப்ளை. ஏன் மைக்ரேட் ஆகும், இப்போ வின்டர் வந்துச்சுன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும், அதை வந்து வந்து நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு பறக்கலாம்.
அல்லது ஃபுட் சப்ளை கம்மியாயிரும். விண்டர் வந்து குளிர்காலம் வந்துச்சுன்னா உணவு கிடைக்கிது, உணவு பற்றாக்குறை ஆயிரும், அதனால வந்து பேர்ட்ஸ் வந்து பறக்குது. அடுத்து வாட்டர் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் வந்து வாட்டர் பேர்ட்ஸும் வந்து மைக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் விண்டர் டைமில், அதனால ஃபிஷ்ஷு ஃபுட்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போய் நம்மளால் எடுத்துக்க முடியாது, அதனால அதுவும் மைக்ரேட் ஆகுது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மூமெண்ட் நடக்குது. ஸ்ப்ரிங் மூமெண்ட் என்னென்னா நெஸ்டிங் சைட், இங்கேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு கூடு கட்டி அங்கே வந்து முட்டை எடுத்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு வரும். இது வந்து நீட் டு எஸ்கேப் சம்மர் ஹீட், சம்மர் ஹீட்லேருந்து ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த பேர்ட்ஸாக மைக்ரேட் ஆகுது. இதுதான் இதோடைய மெயின் ரீசன். அடுத்து மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ், ஃபேசினேட்டிங் ஸ்டடி இன்டீட் அண்ட் அன்லவ்ட் ப்ராப்ளம்ஸ் இந்தியா டு ஆஃப்ரிக்கா. இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வரையும் எந்த பேர்டு பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கு அப்படின்ற பேர்டு தான் வந்து பறக்குது. சரி ஓகே, இந்த இது வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய இல்லை உள்ளர் இயர் டியூரிங் ஹேட்டம் அண்ட் இயர்லி வின்டர் என்ன பண்ணும் பேர்ட்ஸ் எவ்ரி இயர்? ஆன்சர் வந்து ட்ராவல் ஃப்ரம் தேர் நெஸ்டிங் பிளேஸ் டு வார்மர் லேண்ட்ஸ். அடுத்த கொஷின், வாட் குட் பி த மீனிங் ஆஃப் த பேஸ் கேரிங் வின்டர் ஆன் தேர் பேக்? ஆன்சர் வந்து த ஆன்செட் ஆஃப் வின்டர். அடுத்து வாட் ஆர் த பிரேவ் லிட்டில் வயேஜர்ஸ்? பிரேவ் லிட்டில் வயேஜர்ஸ் என்னன்னா யங் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அதோடைய பேர். கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் டேஞ்சர் த பேர்ட்ஸ் ஃபேஸ் டியூரிங் த மைக்ரேஷன்? அதுக்கு ஆன்சர் வந்து சடன் ஸ்டார்ம்ஸ் and drive birds far out night, bright light attack and confused birds. கீழே இருக்கோட மூணு கொஷினுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இது மூணுக்கும் வந்து நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட் பீப்புள் ஹூ லீவ்டு லாங் எகோ த்ரூ எபவுட் த மூமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இன் ரிலேஷன் ஆஃப் சீசன். எதுக்காக பேர்ட்ஸ் அவங்க பறக்குது? நிறைய நேரத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து நினைச்சாங்க அது தன்னை தானே புதைச்சிக்கும் மண்ணுக்குள்ள விண்டர் டைம்ல அப்படின்னு நினைச்சாங்க. பரிட் தெம்செல்ஃப் இன் மட் அண்ட் ஸ்லெப்ட் தேர் த்ரோட் த விண்டர். அடுத்து கீழே இருக்கிற மூணு கொஸ்டினுக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் பாக்ஸ், தேர்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் பாக்ஸ். பேர்ட் மைக்ரேட் இன் விண்டர் டு எஸ்கேப் த கோல்ட் அண்ட் டு ஃபைண்ட் ஃபுட். தி மைக்ரேட் இன் சம்மர் டு எஸ்கேப் த ஹீட் அண்ட் ஸ்ப்ரிங் மூமெண்ட் நெஸ்டிங் சைட்ஸ். ஸ்ப்ரிங் மூமெண்ட் அண்ட் நெஸ்டிங் சைட்ஸ் அதோடைய ஆன்சர். மைக்ரேஷன் எந்த வேல வந்து நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் வாட் வே இஸ் மைக்ரேஷன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் பேர்ட் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டியூரிங் ஆட்டம் அண்ட் இயர்லி வின்டர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தேர்டு கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த ரீசன் Why birds migrate? Birds migrate அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் சைட்ஸ், எஸ்கேப் ஃப்ரம் ஹீட் அண்ட் ட்ரவுட். அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் இஸ் மென்ட் பை லோக்கல் மூமெண்ட்? லோக்கல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் லீவிங், ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட் சப்ளை, நாட் வெரி ஃபார் அவே, அதுதான் வந்து லோக்கல் மூமெண்ட். ஃபிஃப்த், டூ ஆல் பேர்ட்ஸ் ட்ராவல் நான் ஸ்டாப் வென் தே மேக் லாங் ஜர்னி? வாட் டூ சம் பேர்ட்ஸ் டூ? எல்லா பேர்டும் லாங் ஜர்னி போகுமா? சில பேர்டு என்ன பண்ணும்? கிடையவே கிடையாது. நோ, ஸ்டாப் ஃபார் ஃபுட் அண்ட் ரெஸ்ட். அதோடைய ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் ஒன் வந்து டிஸ்கிரைப் ஹவு ரிங்கிங் இஸ் டன், எப்படி வந்து அதோடைய பாட்டுகள் பாடும். கேப்சரிங் எ பேர்டு, பேண்ட் ஆஃப் மெட்டல் ஆர் பிளாஸ்டிக், எ நம்பர், டேட், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அண்ட் த அட்ரஸ், அதெல்லாம் வந்து அந்த பேர்ட்ஸில் வந்து இருக்கும். செவன்த் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. எயித் வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஸ்மாலஸ்ட் பேர்ட் எவ்ரி வின்டர்? எவ்ரி வின்டரில் என்ன அந்த பேர்ட்ஸ்லாம் எந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும்? வில்லோ வார்ப்ளர், இந்த வில்லோ வார்ப்ளர் தான் இருக்குதுல்ல ஸ்மாலஸ்ட் பேர்ட், இது 3200 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணும். மைக்ரன் பேர்டு வந்து பார்ட் பிலும் கேட்டிருக்காங்க. அடுத்து டுவெண்ட்டியில் நேச்சர் சென்டர்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். இந்த மைக்ரேட் பேர்டு வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பேர்ட்ஸ் வந்து பறந்துட்டு இருக்கும்போது என்ன வந்து நினச்சிட்டு இருக்கோம், அந்த பேர்ட்ஸ் வந்து பறந்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற உலகத்தை பார்த்து வார் நடக்கும் போது அந்த பேர்ட்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பற்றின ஸ்டோரி தான் வந்து அழகாக வந்து ஃபெமிடா வை பேசியர் வந்து எழுதியிருப்பாங்க. போயம் பேர் வந்து மைக்ரன் பேர்டு, எனது உலகம்.
த வண்டர்ஃபுல் டிவிஷன்லெஸ் சொசைட்டி ஆஸ் க்ரௌட் பை த போயட் பை லைஃப் ஆஃப் மைக்ரேட்டிங் பேர்ட். அதாவது இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேர்டு மூலிமா வந்து அது மனசில் என்ன நினச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போயம் தான் இது. அதோடைய தீமும் பார்த்தாச்சு. சரி, இதில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு வந்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் இந்த போயம், இந்த போயமில் ஸ்பீக்கர் யார், யார் வந்து பேசிகிட்டு இருக்கா, கதைலாம் யார் சொல்லிகிட்டு இருக்கா அந்த போயம் பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எ மைக்ரேட்டிங் பேர்டு, பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்டு தான் சொல்லிகிட்டு இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் இஸ் டிஸ்கிரைப்டு இந்த போயம், இந்த போயமில் இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து எ வேர்ல்டு வித்தவுட் வார், பவுண்டரிஸ் அண்ட் ஃப்ளாக். அடுத்து ஹவு ஆர் ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஸ் டிஸ்கிரைப்டு இந்த போயம், ஆன்சர் த மென் ஹூ கில்ட் தேர் ஓன் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் அண்ட் சன்ஸ். இந்த உலகத்தில் அனைவரும் கூட பிறந்த அண்ணன் தம்பியும் இருந்தாலும் சரி அப்பாவும் சரி எல்லாரையும் கொண்டுறாங்க. வாட் ஆர் பவுண்டரிஸ் ரெஃபர்ட் டு பை த போயட், பவுண்டரிஸ் இதை ரெஃபர் பண்ணுறாரு, பவுண்டரிஸ் ஆஃப் த டிவிடெண்ட் நேஷன். வேர் டு யூ திங்க் த ஸ்கைஸ் குட் பிகின் ஃபார் த பேர்ட், ஆன்சர் வேர் த பேர்ட் ஸ்டார்டட் இட்ஸ் ஜேர்னி தேர் த ஸ்கைஸ் குட் பிகின் ஃபார் இட். பிரைட் ஆர் த மீனிங் ஆஃப் த பேசஸ், இதில் இருக்கக்கூடிய மீனிங் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீட் அண்ட் ப்ரோட். அடுத்து பியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, சியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு மீனிங் கேட்டிருக்காங்க. ப்ரீட் அண்ட் ப்ரூட்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ். அடுத்து சிட்டிசன்ஸ் ஆஃப் தோஸ் பார்டர் ஸ்டேட்ஸ், பார்டர் ஆஃப் தேஸ் தோஸ் பிரதர் சன்ஸ், அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ். அடுத்து ஐ வோன்ட் லுக் டவுன், நோ ஐ வோன்ட், அது வந்து எது சொல்லுதுன்னா ஆன்சர் இட் நெவர் திங்ஸ் ஆஃப் மியனர் திங்ஸ். அது செவன்த் ஒன் வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்டு, இந்த போயமில் கூட ரைமிங் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. போயமில் ரைமிங் வேர்டு என்ன, கின் பிகின் டின் ஃப்ளைட், கின்னும் பிகின் டின் இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கு, ஃப்ளைட் மட்டும் வித்தியாசமாக இருக்கு, அதனால ஏஏஏ பி. ஓகே, த போயட் அடாப்டட் சிம்பிள் வேர்ட்ஸ், அட்டம்ப்ட் கன்வே ஹியர் ஐடியாஸ், அட்டம் த சிம்லர் போயம் ஆஃப் யுவர் ஓன் எக்ஸ்பிரஷன், அதெல்லாம் தேவையில்லை. வாட் டு யூ திங்க் எ பேர்டு வுட் ஹெரிட்டேஜ், அது வந்து எ டைம்லெஸ் மார்வல், அவர் ஹெரிட்டேஜ் எ டைம்லெஸ் மார்வல். இந்த பார்ட் பியில் காம்ப்ளிகேஷன் கொஷினை கேட்டதுனால இது ஃபுல்லாக வந்து லைன் பை லைனாக வந்து படிக்கணும், காம்ப்ளிகேஷன் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால அவர் ஹெரிட்டேஜ் வந்து எதை பற்றினா ஒரு ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில், அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய ஒரு ப்ரோஸ் தான் வந்து இந்த அவர் ஹெரிட்டேஜ். இதில் வந்து தஞ்சை பெரிய கோயில் யார் கட்டினா, அது எப்படி கட்டியிருக்காங்க, அது உயரம் என்ன, அது எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்ட்டு ஆத்திரத்தை அவரே போய் உள்ளே போய் பார்க்குற மாதிரியான ஒரு கதையை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். அதுதான் வந்து இது அவர் ஹெரிட்டேஜ். பிரகதீஸ்வரர் டெம்பிள், பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. இது வந்து ஆர்கிடெக்சர் மார்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கட்டினாங்கன்னா 1010 அதாவது 1010 யார் கட்டினாங்கன்னா கிங் ராஜராஜ சோழா வந்து கட்டியிருக்காரு. இது வந்து ஒரு மோனுமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மோனுமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு கட்டடம் வந்து 1000 மேலே பழமையானதாக இருக்கோ அது வந்து மோனுமெண்ட், அது ஹெரிட்டேஜ் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இந்த தஞ்சாவூர் வந்து கிரானரி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் வந்து ஏன்சியன்ட் கேபிட்டல் ஆஃப் சோழா கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த தஞ்சாவூர் வந்து ஹோம் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் டான்ஸ் ட்ரெடிஷன் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரை ஏன்சியன்ட் கேபிட்டல் ஆஃப் சோழா கிங்னு சொல்கிறாங்க. இந்த சோழா பீரியடில் வந்து பண்ணக்கூடிய பொருட்களை இன்னும் வந்து அந்த டவுனில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆத்தர் வந்து அவரே வந்து இந்த போயமுக்குள்ளே வந்து போய் சொல்லுவார், அவர் வந்து எங்கெங்கே போகிறாரு எப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல பார்க்குறோம். ஆத்தர் வந்து சொல்கிறாரு, ஐ ரீச் க்ளோரி ஆஃப் சோழா கேபிட்டல், நான் வந்து சோழா கேபிட்டல் வந்து ரீச் பண்ணிட்டேன், அதாவது தஞ்சாவூர் ரீச் பண்ணிட்டேன். 16th century பேலஸ் வந்து நான் பார்த்தேன். அந்த 16th century பேலஸில் வந்து யார் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயக்ஸ், அப்புறம் சில காலங்கள் கழித்து மராத்தாஸ் அவங்கள வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து எங்கே இருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் மியூசியம் தான் விசிட் பண்ணேன். அந்த மியூசியம் பேர் வந்து ராயல் மியூசியம். இது வந்து சோலாஸ் கேலனிட்டி ட்ரம்ஸ் யுரேனஸ் பெர்ஃப்யூம்ஸ் பேட்டில்ஸ் உட்டன் பாக்ஸஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கிஃப்ட் ஜுவல்லரி வெப்பன் அப்புறம் மரத்தர்களுடைய சில பொருட்களும் சோழர்களுடைய சில பொருட்களும் இந்த மாதிரி பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் உள்ளே போய் பார்க்கும்போது
மராத்தாவோட பெயிண்டிங் வந்து பெருசாக இருந்தது, அதுதான் இந்த வெல்கம் பண்ணது. எங்கே வெல்கம் பண்ணதா, அந்த மியூசியமில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலுக்கு வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்திருக்காமா. அடுத்து அந்த பெயிண்டிங்கில் வந்து பல்லவா மற்றும் சோலா ஸ்டாட்யூஸ் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பிரான்ஸ் மோனாலிட்டிக்கல் ஸ்டாச்சூஸ், அங்கே இருந்த காட்ஸ், அதெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு த அந்த அந்த உலகத்துக்கே என்னை கூட்டிகிட்டு போனது. இதெல்லாம் பார்க்கறது ஒரு மேக்னிஃபிகண்டாகவும் மோனாலிட்டிக்காகவும் எனக்கு இருந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்தது. அங்கே இருந்த விஷ்ணு, கணேஷா மற்றும் நடராஜர் ஸ்டாச்சுலாம் அவரை வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம இந்த பைரேஸ்வரர் டெம்பிள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த டெம்பிள் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ஃபீட்லேருந்து 400 ஃபீட், அது டெம்பிள் ஏரியா. இது வந்து சரௌண்டட் பை மோட். மோட் அப்படின்னா என்னென்னா டிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா பெரிய ஒரு ஒரு நீர்ப்பாதை மாதிரி இருக்கும் சுற்றி, அது பைரேஸ்வரர் டெம்பிள் சுற்றி இருக்கும். அடுத்து விமானம், இதோடைய விமானம் வந்து பில்ட் வித் ஸ்டோன் பாண்டிங் ஆஃப் நாச்சிங். விமானம் வந்து ஒரே கற்களால் பாண்டிங் ஆகும். 80 டன். இந்த 80 டன்னை எப்படி வந்து மேலே எடுத்து வச்சுருப்பாங்கன்னு ஒன்றுமே வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்சதும் வந்து ஏற்றுக்க மாட்டுக்கிறாங்க. இன்னும் சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த விமானம் வந்து எப்படி ஏற்றி வச்சுருப்பாங்கன்னு நான் நம்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரை பள்ளம் அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து தஞ்சாவூர் அந்த பிரகீஸ்வரர் கோயில் வரையும் ஒரு சாரம் வந்து அமைச்சு எலிஃபண்ட் மூலிமா வந்து அந்த இதை வந்து அந்த ஒரே கல் ஆகிய விமானத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அடுத்து இதில் சில்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சில்பினா ஸ்கல்ச்சரர். அடுத்து சாதாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாபதினா ஆர்கிடெக்ட். இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடியது. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து சிவா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஷேப்பாக வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லார்டு முருகரும் வந்து இதில் இருக்கார். அதில் வந்து ஷார்ட் ஒரு பில்லரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது பில்லர் டிசைன் பண்ணது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா சில வாரங்கள்லேயே வந்து டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதை நம்ம வடிவமைக்கிறது பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நான் வந்து அது பார்க்க முடியுமா, சோழர் வந்து சோழர்கள் பரம்பரை வந்து எவ்வளோ வந்து ரிச்சாக இருந்திருக்கும். அப்புறம் ராஜராஜா, அந்த ராஜராஜாவுடைய குயின் சிஸ்டர், ராஜராஜாவுடைய தங்கச்சி, ராஜராஜாவுடைய குயின்ஸ் அவங்களாம் வந்து எவ்வளோ வந்து இதுவாக இந்த கோயிலுக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ட்ரெஷரிக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு மற்றும் சில்வர் அதெல்லாம் வந்து கல்வெட்டுகளில் இருக்காமா. பில்லர்ஸ் மற்றும் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஹிஸ்டோரியன் சென்சஸாக க்ரியேட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பழங்கால தமிழர்கள் வந்து அவங்களுடைய தாய் அல்லது தமிழ் மொழியில் வந்து அதை வந்து எழுதியிருக்காங்க ஸ்கிரிப்டில். இதில் அந்த கல்வெட்டுகளில் அந்த சிவலிங்காவோடைய ஹைட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87 மீட்டர் ஹைட். இந்த குறிப்பிடக்கூடிய அந்த ஹைட் அதெல்லாம் வந்து நிறைய வந்து கேட்டிருப்பாங்க எக்ஸாம்ஸில், அதனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். சிவலிங்க ஹைட் சாந்தோம் மற்றும் நந்தி ஸ்டாச்சு வந்து இன்டர்லாக்காக வந்து கட்டியிருப்பாங்க. எந்த வித மாட்டர் சிமெண்ட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து இன்டர்லாக்கிங் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு நிழலாக வந்தாலும் சரி இந்த கோயில் வந்து எதுவுமே ஆகாது. இந்த கோயிலோட ஹைட் வந்து 10 மீட்டர் ஹைட். 11th century எந்த ஒரு ரெயின் வந்தாலும் சரி, விண்டு வந்தாலும் சரி, ஹீட் வந்தாலும் சரி, இது வந்து ஒன்றுமே வந்து நிலச்சி நின்றுட்டுருக்கு. 58 மீட்டர் டால் இதோட ஹைட். அப்புறம் 13 ஸ்டோரேஜ் அந்த விமானத்தோட சேர்த்து இந்த கோயிலோட ஹைட் எவ்வளோ, 58 மீட்டர் டால் அண்ட் 13 ஸ்டோரேஜ் வித் விமானம் அப்படின்னு இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து விமானம் பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழ வந்து இந்த கோயிலில் வந்து என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் முழுவதும் வந்து இந்த கோயிலில் வந்து அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பிரகதீஸ்வரர் டெம்பிளில் வந்து இருக்கக்கூடிய கலசம் பற்றியும் வந்து காப்பர் பாட்டால் செய்யப்பட்டது. இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து உள்ளே வந்து சில கொஷின்ஸ் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லா கொஷின்ஸும் வந்து நான் மார்க் பண்ணியே கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் மேலே இப்போ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாப் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே ஆர்டர். அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்த்துக்கோ. அடுத்து கீழே இருக்கக்கூடிய 4 கொஸ்டின்ஸும் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு லைனாக பாக்ஸ் பண்ணியாச்சு.
இந்த பிரெக்ஸிட் டெம்பிள் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது ஒரு போயம். அந்த போயம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்பி அப்படின்ற போயம். இது வந்து பார்ட் பியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் மற்றும் சியில் தீம் வந்து கேட்டுக்கங்க. ஓகே, இல்லை தீம் கேட்டதுனால இந்த போயம் வந்து நம்ம ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். சில்பின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த சில்பின்ற போயமை யார் எழுதுனாங்க அப்படின்னா, யார் எழுதுனாங்கன்னு ஒன்றுமே நமக்கு தெரியல, ஏன்னா புக்கிலும் வந்து குடிக்க கிடையாது. சரி, இந்த சிற்பி வந்து எதை பற்றின ஒரு போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிற்பி வந்து எப்படி வந்து அவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு கல் சிலையை வந்து வடிக்கிறாரு, அது வடித்து அந்த கல் சிலையை வந்து எப்படி வடிக்கிறாரு அப்படின்றத பற்றினா ஒரு போயம் தான் இது. இசை தாளத்தோட வந்து இந்த கல் சிலையை வந்து ஒரு தாளம் போட்டுக்கிட்டே வடிக்கிறாரு. அந்த இசை டக் டக் டக்னு ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த இசை எப்படி வருது, அந்த தாளம் போட்டுக்கிட்டே எப்படி வந்து வடிச்சிட்டு இருக்காரு. சீரான ஒரு தாளம் போட்டால் தான் சீரான நிலையில் வந்து இந்த கல் சிலையை வந்து வடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அமைதியான இது இல்லை, நிச்சயமாக இதை வந்து எப்படி வந்து நிறையா வளைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்பினா அந்த கிரியேட்டிவ் ஒர்க் ஆஃப் கல்ச்சர், எப்படி வந்து அந்த சிற்பி வந்து பாரு அப்படின்ற ஒரு இதுதான் இது. இதுல கீழே வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த புக் பேக் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன பாருங்க, வாட் டூ த வேர்ட் த்ராப் அண்ட் ரிதம் ரெஃபர்ஸ் டு. த்ராப் மற்றும் ரிதம் எதை வந்து ரெஃபர் பண்றது, ஸ்கிராப் டிட்டாச்சட் சவுண்ட். ஆன்சர் வந்து ஸ்கிராப் டிட்டாச்சட் சவுண்ட். ஹவு கேனோபோனி பி ஹார்மோனிக், எக்ஸ்பிளைன் த கான்டெக்ஸ்ட். ஏன் வந்து கேனோபோனி ஹார்மோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்பிளசன்ட் சவுண்ட் ஹேஸ் சம் ஆர்டர். அன்பிளசன்ட் சவுண்ட் ஹேஸ் சம் ஆர்டர், அன்பிளசன்ட் சவுண்ட் வந்து ஒரு ஆர்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் எ வேரியேஷன் இன் த டெம்போ, வை ஏன் வந்து டெம்போவில் வேரியேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆன்சர், இன் அக்கார்டன்ஸ் வித் த மூட் ஆஃப் த சில்பி, சில்பியோட மூடு ஏற்ற மாதிரி இது வந்து மாறுது, ரிதம் வந்து மாறுது. அவ்வா த சில்பி மூட் கனெக்டட் டு த டெம்போ ஆஃப் ஹிஸ் ஹேமர், எப்படி வந்து சில்பி வந்து அந்த ஹேமருடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ் சீரியஸ் தாட்ஸ் சேஞ்சஸ் இஸ் மூட். அடுத்து ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த சில்பி அட்டைன்ட் த்ரோ த டிகேட்ஸ் ஆஃப் த பிராக்டிஸ், கிராஃப்ட் கிராஃப்ட்மேன்ஷிப். அடுத்து சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து, வாட் ஆர் த ஹெரிலூம்ஸ் ஆஃப் ரிச் ட்ரெடிஷன், ஆன்சர் கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் perfection. Seventh one, why does the knocking soften to a mild tap, its answer வந்து he craves the smooth curves. அடுத்து what is the concurrence of the knocking, it is fade. Answer, what is the surveyed closer and critically, its answer வந்து the statue. Tenth one, why are the tools laid aside, its answer வந்து the work of the day was completed. 11th one, state the emotion proteared in the blood shoot eyes, its answer deep pride and reverence. 12th one, why are the eye blood shoot, answer heart and sleepiness work of the sculpture. 13th one vandu the creator assumes the role of creator how adin ketukanga, here creator means silpi, creator na yaar silpi, he creates god statue, edha create panara or kadavulin silavi vandu vadichar. ஓகே, இந்த போயம் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்ட்ஸ் நீசிங். இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டாக இருக்குது, ஷார்ட் ஸ்டோரி ஆத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த போயம் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. கார்ட்ஸ் நீசிங் எழுதுறது யாருன்னா ஆஸ்கர் வைல், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சப்படும் அவ்வளோதான். இதோட டென்த் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நம்ம லெவன்த் புக் வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும், இதுலேயே வந்து டென்த்து வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நினைவு கொண்டு வந்துட முடியும். நான் சொன்னது மட்டும் படித்தாலே போதும், ஏன்னா எக்ஸாமில் அதை கேட்பாங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் படிங்க, வேறு எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல. உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும்னா எங்கே வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்கள், அங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். Thank you for watching this video. For more video, please subscribe below. இந்த இதெல்லாம் ஸ்டோரி போயமில் சில வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மேலே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் இங்கிலீஷ் வீடியோஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள், அதில் வந்து ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalera signing off. Thank you. நன்றி, வணக்கம்.